என்ற ஒரு தோல்புறையிலே போட்டப்பட்டிருக்கின்றவளாய் கண்ணாலே காணப்படும்படியான இந்த ஜீவர்களுடைய உண்மையான ஆன்ம நிலையானது பெரியபிராட்டியாராய் இருக்கின்ற கருணையே வடிவானவளும் எம்பெருமானை விட்டு நித்தியான பாயிரி என்று சொல்லும்படியாக பிரியவே இல்லாத அகலகின்றேன் இறங்கும் என்று ஆழ்வார் படித்தபடியே அவனோடு இருந்து உற்றமுடமையாய் உடனிருந்து குற்றவர் செய்கின்ற அந்த தாயாருக்கும் இங்கு இருக்கின்ற ஒரு கடை சேர்ந்த ஒரு சம்சாரி சேதனருக்கும் அடிப்படை வேறுபாடு இல்லை என்பதை வைதிகமானது தெளிவாக வெளிப்படுத்தியது. வைதிகமானது அதை மறுத்து வைத்தது, ஆனால் வைணவமானது தெளிவுபடுத்தியது. தமிழ் மறையதை தெளிவுபடுத்தியது. இந்த ஆறு பண்புகளும் இந்த சரீரமாக கந்தல் ஒழிந்து விட்டால் நாகீன முத்தமையாக இருக்கின்ற பெரியவராஜாருடைய அவஸ்தை இங்கு இருக்கின்ற கடையிலும் கடையாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிக்கு கூட நாயாய் குழுவாய் பிறந்திருக்கின்ற ஒரு ஜீவனுக்கு கூட அந்த ஆறு குணங்களில மாறுபாடற்ற ஒரு பசுமை உண்டு என்பதாக இருந்திருக்காங்க. இந்த புருஷனாக இருக்கின்ற பெரியவராட்சியா தன்னுடைய கருணையினால் எதிர்ப்பையா பகிரபாளைய அவதாரங்களிலேயும் பகவானுடைய சிருஷ்டி முதலான சங்கல்பங்களிலேயும் உடலிருந்து இந்த உலகங்களை எல்லாம் முகிழ்ச்சி செய்வதிலேயும் கடையேற்ற செய்வதிலேயும் கருணை கொண்டு எம்பெருமான் மண்ணிசை யோனிதோறும் பிறந்த பொழுதெல்லாம் உடன் பிறந்து அனைவருக்கும் உச்ச நாளில் வருகின்ற போதிலும் ஒரு அக்சாத்துணையாய் உச்ச துணையாக இருந்து வருகிறார் என்பது வேறு. இவர்களை காட்டும் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கருதியே பெரியவராட்சியாருடைய புருஷனார் பலத்தினாலையும் தன்னுடைய சௌசீல்ய வாத்சல்ய சௌரபியாதி குணங்களாலையும் கூட நிறைய மக்களை தலைக்கேற்றவில்லை என்று ஹதயான் நாம சிற்பத்தை என்று உள்ளத்திலே மிகவும் மந்தமாக இருக்கின்றான். அவ்யாஜக்டாட்சத்தினாலே ஒரு சில சம்சார சேதனர்களை தேர்ந்தெடுத்து மதிநலம் என்று ஒன்றை நிறுத்தினான். அதாவது படிப்பினாலேயும் வேதங்களை எல்லாம் ஆய்ந்து வெப்பதனாலேயும் வேட்டுகளினாலேயும் தவத்தினாலேயும் இறைவனையோ இறைப்பொருளையோ அறிவதற்கு மதி என்று பெயர். தன்னுடைய மனமந்தபடி எல்லாவற்றுக்கும் பொருள் உரைப்பதற்கு குமதி என்று பெயர். அவனே தன்னுடைய அருமையாலே தன்னை காட்ட கண்டு உணர்ந்திருந்த நெருக்கி சுமதி என்று பெயர். வேதமும் சொல்கிறது மகத்தே விஷ்ணு சுமதி பஜாமகே. சுமதி என்றால் எம்பெருமானுடைய அருமையாலேயே, ஏனென்றால் நமே பிது சுரகணா பிரபவன் மகாரணா. ஏ அர்ஜுனா, முனிவர்களும் தேவர்களும் என் உள்ளபடி அறியார் என்று சொல்லும்பொழுது எம்பெருமானார் அங்கு எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பை தெளிவாக உணர்த்துகிறார். ஏ அர்ஜுனா, தேவர்களும் முனிவர்களும் அவர்கள் செய்திருக்கின்ற தவத்தின் அடிப்படையிலே குறைவுபட்டிருக்கின்ற அவருடைய அறிவும் ஆற்றலும் அடிப்படையாக கொண்டு அதனால என்னை அறிந்ததினாலே அளவுபட்டிருக்கின்ற அறிவும் ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் என்னை அறிவிக்கும் ஆகினாலே முழுமையாக உள்ளபடி அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று உரைத்தார். இதற்கு என்ன உட்பொருள் என்றால், நானே காட்டி எவருக்கு என்னை உணர்த்துகிறோம் என்னால் வலிக்கப்பட்டிருக்கின்ற அவனே மான் யகாவத் வேட்டி நான் யகாத்தியா மற்றவன் என்னை அறிய மாட்டான் அவன் மட்டுமே அறிவான் என்று ஆழ்வார்களுடைய அவதாரம் அங்கு சூச்சகமாக உணர்த்தப்படுகிறது. தன்னுடைய முழப்பினாலே தன்னுடைய தேவினாலே தன்னுடைய விருப்பத்தினாலே அறிபவர்களை காட்டிலும் என்னுடைய விருப்பத்தினாலே என்னுடைய அருள் திவரினாலே உயிரூட்டப்பட்டிருக்கின்ற உணர்வுடைய மெய்நெறியாளர்களான ஆழ்வார் போன்றவர்கள் தான் என்னை அறிவார்கள் என்று அவங்க எம்பெருமான் என்ன செய்தான், இந்த மதி நலத்தை அருந்தினான். அது ஒரு சிலரை நோக்கி அருந்தினான். இது எதை கொண்டு அருந்தினான் என்றால் சுவாதந்திரியத்தை கொண்டு. எம்பெருமான் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர். அந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடியது இரண்டு வழிகளே செல்லலாம். ஒன்று அனுகிரகம், மற்றொன்று நிகரம். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஒருவரை அவன் நல்லவர்கள் கொடுத்து உயிரிக்கலாம். ஏழைய சாது கர்ம காரதி எம் தம்மே நீஷதி என்று கௌசிகி சுத்தி. இதே போல் யார் ஒருவரை கீழே எடுத்திருக்கிறானோ அவன் தான் பாப செயல்களை செய்வித்து அவனை கீழே தள்ளுகிறான். ஆனால் நமக்கு எல்லாம் இருக்கின்ற ஒரு தைரியம் என்றால் எம்பெருமானுடைய யதேச்ச அதிகாரம் பெரும்பாலும் அனுகிரகத்தில் தான் எழியும். ஏனென்றால் நச்சப்புனராவர்த்ததே அனாவிருத்தி சப்தா முதலான சூத்திர பாஷைகளில் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை எம்பெருமானால் வெளிப்படுத்துகிறார். சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு பேர் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய முதுகு தண்டு உயிர் நாடி மூச்சு. அந்த அடிப்படையில் நம்மை பெறுவதற்காக இத்தனையும் செய்து தானும் வந்து துன்புற்று பரிமீத ஆகா என்கிறபடி தன்னுடைய பரிவாரங்களையும் வந்து மனுஷக்கா பிறந்து படாதரப்பட்டு இத்தனையும் செய்திருக்கின்ற எம்பெருமான் தன்னுடைய எதேச்சாதிகாரத்தை நிகரத்தில் எப்படியும் செயற்படுத்த மாட்டான் என்றிருக்கின்ற மகாவிஸ்வாசம் சரித்திரபூர்வமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆக எம்பெருமான் நிரங்குஷ சுதந்திரனாகியும் அவருடைய சுவாதந்திரியம் அனுகிரக பாத்திரமாக அமைந்தே தவிர நிகரத்திற்கு இலக்காக வாய்ப்பில்லை என்பதை எம்பெருமானார் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற எம்பெருமான் திருவுள்ளத்தினாலே அறியலாம். இப்படி இந்த சுவாதந்திரிய மதிநலங்களாலே பலரை உருவாக்கி அந்த மதிநலங்களால் உருவாக்கியவர்களுக்கு பெரும் பேர் என்னவென்றார், அதாவது பெருமாளுடைய அனுகிரகம் தான் நேரடியாக அவர் கடைக்கழிக்கும் பொழுதும் அதே அருள், நம்மாழ்வார் மூலமாக அவர் அருளை செலுத்திய போதும் அதே அருள் தான், அதே பகவத் பிரசாத் பாகவதத்தவர்கள் மூலமாக வரும்போதும் அதே அருள் தான். ஆனாலும் நீரிலிருந்து நாம் பெரும் பயணிப்பெறுகிறோம்.
நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய நீர் இருக்கிறது, அதே நீரை சுவைப்பதை காட்டிலும் அது வேறாலே உட்கொள்ளப்பட்டு நரம்போடி தாய் புகுந்திருக்குமானால் தென்னை இளநீராக இருக்கும் பொழுது பெருஞ்சுவை படைத்து அறிவிக்கிறது அல்லவா? அதுபோல் கேவல பகவத் பிரசாதத்தை காட்டிலும் ஆச்சாரிய முக்கேன பாகவத முக்கேன வருகின்ற பகவத் பிரசாதமானது மூன்று பயன்களை பெற்றிருக்கும். ஒன்று எளிமை, நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு நிற்கப்பாடு என்னென்று நிறுத்தினான் என்று சொன்னபடி யார் யார் சம்பவாமி இங்கே இங்கே சம்யக் பவாமி, எந்தெந்த அவதாரங்களில் எந்தெந்த யுகங்களில் யார் யார் இடத்திலே நான் செல்கிறேனோ அவர்களுடைய ஞானம் என்னிடத்தில் இருக்கின்ற அருளை கிரகிக்கக்கூடிய தன்மை முதலானவற்றை ஒட்டி நான் அவர்களோடு பழகிறேன், அவர்களோடு நான் வந்து சேர்ந்து நல்லது கொள்கிறேன் என்று கண்ணன் சொல்கிறார். சம்பவாமி என்பதற்கு உட்பொருள் என்னவென்றால் அந்த யுகத்திலே வசிக்கின்ற மக்கள், நான் நாடு செய்கின்ற மக்கள், அவர்கள் ஆச்சாரிய நிஷ்டர்களாக இருப்பவர்களா சபரியை போலே, எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்களா விபீஷணனை போலே, புகழை போலே அஜ்ஞானியா இருந்தாலும் சௌகுமாரிய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அதிசங்கை கொள்கின்றவர்களா என்றெல்லாம் பார்த்து அவரவர்களுக்கு தகுந்தவாறு சம்யக் பவாமி இங்கே இங்கே அந்தந்த மனிதர்களுக்கும் அவருடைய நேயத்திற்கும் அவருடைய மனப்பாங்குக்கும் சூழ்நிலைக்கும் தக்கவாறு என்று அமைத்துக் கொள்கிறேன் என்று கண்ணன் பகிர்கிறான். இப்படி செய்யும் பொழுது இது வந்து ஆச்சாரியார்களுக்கு இவனுக்கே இப்படி என்றால் எளிமையாயிருப்பவன் எம்பெருமான் விபுவாவதாரம், அதை காட்டிலும் மிக எளிமையாயிருப்பது அச்சாவதாரம், அதை காட்டிலும் மிக மிக எளிமையானது ஆழ்வார் ஆச்சாரிய அவதாரம். இவனுக்கே இப்படி என்றால் இன்னும் இறங்கி வருபவர்கள் எத்தனை தங்களை திருச்சமைத்துக் கொண்டு நம்மை கரையேற்றுவதற்கு பெரும்பாடுபடுபவர்களாய் அதே இலக்காக கொண்டிருப்பார்கள். நாம் விட்டு சென்றாலும் எப்படி மின்சாரத்தை தோட்டவுடனே நீங்கள் விடேன் என்று சொன்னாலும் கூட நாம் உன்னை விடேன் என்று நம்மை பற்றிக் கொள்வது போலே ஒரு முறை சரணம் இருந்து நீங்கள் நோக்கிலும் அவர்கள் உங்கள் நோக்கிலும் நீங்கள் அகற்று சென்றாலும் உங்கள் அக்க விடாது சிந்தையாலும் உதவி கேட்டாலும் நினைந்தும் இறைவனை வேண்டிய நம்மை எல்லாம் திருத்தி உயப்பட்டு வந்தவர்கள் ஆச்சாரிய பெருந்தகை. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆச்சாரியர்களாலே எளிமையான பலன் கிடைத்தது, நிறைய பேர் பலன் பெற்றார்கள், சுவையான பலன் கிடைத்தது. அதாவது இயல்பிலேயே சுவையற்றதாக இருக்கின்ற வாழ்க்கை வேதாந்தமானது பிரபந்தங்களிலே சொல்லியிருந்தாலும் அதனுடைய தத்துவங்களெல்லாம் பெரியோர் பகிர்ந்த போதுதான் சுவை கூடியது. அதுபோல பாடுக்கு சர்க்கரை போலே தத்துவங்களுக்கெல்லாம் சுவை சேர்த்தவர்கள் பெரியவர்கள். ஆக சுவையான கருத்து, எளிமையான கருத்து, நிரம்ப பேர் பயன் கொள்கின்ற கருத்து. மாம் மனஸ்குரு மத்த சர்வம் பிரவர்த்ததே மத்த பரதரம் நாஸ்தி என்று இவர் சொன்னார். கற்பதற்கு யார் இல்லை அவஜானந்தி மாம் ஊடா என்று போய்விட்டார். இதே கண்ணன் எல்லாம் தெய்வம் இல்லை என்று இவர் திரும்பி சொன்னார். அதை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டார்கள், பின்பற்றினார்கள். பின்பற்றின ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான மக்களை பின்பற்ற செய்தார்கள். இந்த பரம்பரையை கண்ணனாலே உருவாக்க முடியவில்லை, இவர்கள் தான் உருவாக்கினார்கள். இருந்தால் கேவல பகவத் பிரசாதத்தை காட்டிலும் ஆச்சாரியுடன் ஆரம்பித்திருக்கின்ற பகவத் பிரசாதத்திற்கு பலிதம் அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே ஏனென்றால் சஜாத்தியர்களாக இருப்பதனாலே அவர்களுக்கு தயைக்க நிதி தயைக்க சிந்து என்பார்கள். எம்பெருமானாருடைய தனியில் எம்பெருமான் வந்து தயா சிந்து, ஏனென்றால் அவர்களுக்கு தண்ட தர்க்கம் இருக்கிறது. ஆச்சாரியவர்களுக்கு தயைக்க சிந்து தண்ட தர்க்கம் ஜெயல் நிர்வாகத்துக்கு முதலாளர்களுக்கு இல்லையதோ அந்த குறைகள் இல்லாதவர்களாகினாலே இவர்களுடைய செயல்பாடு முழுமையாக மக்களிடையே வேரோடி உள்பாய்ந்து பரவி நின்றது என்பது பெரியவருடைய கருத்து. இப்படிப்பட்ட ஆச்சாரிய வம்சத்திலே எம்பெருமான் மிகவும் ஈடுபாடப்பட்டனாக நாம் செய்யாதவற்றையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆசை கொண்டார். நானும் ஆச்சாரியனாக வேண்டும் என்று ஒரு ஆவலை கொண்டார். அவன் நிறைய ஆச்சாரிய பதவியை அலங்கரித்திருக்கிறார். யோ வேதாந்த உபரோக்தா என்று வேதத்தினுடைய முதல் பொருளாய் என்று வேதத்திற்கு நித்யாச்சாரியனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வேதங்களை எல்லாம் பிரம்மன் உபதேசித்தது. யோ வேதா கிருஷ்ண பிரகிமோதி தஸ்மை என்று வேதங்களை எல்லாம் எல்லோருக்கும் உபதேசித்தது. அது மட்டும் இல்லாமல் பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண கோயில் என்று பஞ்சராத்திர சம்பிரதாயத்தை அதுக்கு பிரபத்தனாக இருந்து கொண்டு அறிவருக்கு உபதேசித்தார். இப்படி பலருக்கு தர்மசாஸ்திரங்களையும் சுத்தி பாகங்களையும் பலவற்றையும் ஆகமாதிகளையும் அவன் உபதேசித்திருக்கிறார். இருந்தாலும் சச்சிஷ்யங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு தாபத்தினாலே மயவர மதுரம் அருள் பெற்றிருக்கின்ற ஆழ்வார்களை கொண்டு சச்சிஷ்ய பரம்பரையை உருவாக்கினான். தானே பிரதமாச்சாரியனாக இருந்து நம்முடைய சம்பிரதாயத்துடைய வைலட்சணம் என்னவென்றால் லட்சுமிநாத சமாரம்பம் அப்படின்னு சொன்னது போல தாயாரும் இதுவே ஆச்சாரியர். எம்பெருமானே அத்வைத சம்பிரதாயத்திற்கும் நிர்பாரித சம்பிரதாயத்துக்கும் வல்லப சம்பிரதாயத்துக்கும் மத்துவ சம்பிரதாயத்துக்கும் சங்கரதேவ சம்பிரதாயத்துக்கும் சுவாமி நாராயண சம்பிரதாயத்துக்கும் எல்லாவற்றுக்கும் எம்பெருமானே ஆச்சாரியர். ஆனால் அவற்றிலே லட்சுமி சம்பந்தம் உள்ள எம்பெருமான ஆச்சாரியனாக இருக்கிறார் என்றவர் லட்சுமிக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பின்பு அவனுடைய எட்சிய தேவராக இருந்து ரஜஸ்தம பிரச்சோபர்களாக இருக்கின்ற சனகாதி முனிவர்களையோ வேறு தேவதைகளையோ அதாவது இந்திரனை தலைவராக கொண்ட மதம் இருக்கிறது, அதே போல வாயுவை தலைவராக கொண்டுள்ள மதம் இருக்கிறது, ருத்ரனை தேவதையாக கொண்டு அது கூட்டக்கூடிய மதம் இருக்கிறது, அத்வைத சம்பிரதாயத்தில் நாராயண